திருச்சி மரக்கடை அருகே லீகல் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டில் வேலை பார்க்கும் திருநங்கைகள் ஊரடங்கில் சாலையில் உள்ள ஆதரவற்றோருக்கு மதிய உணவு மற்றும் குடிநீர் பாட்டில்கள் வழங்கினர். திருச்சி லீகல் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டில் பணிபுரியும் திருநங்கைகள் கொரோனா ஊரடங்கு துவங்கிய முதல் பல்வேறு உதவிகளை பொதுமக்களுக்கு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தினமும் மதிய வேளையில் திருஹைவ், டிவிஎஸ் டோல்கேட், மத்திய பேருந்து நிலையம், மரக்கடை, காந்தி மார்க்கெட், கருமண்டபம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சாம்பார் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், வெஜிடபிள் பிரியாணி என பல உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகின்றனர். இந்த பணியை அக்னி சிறகுகள் அறக்கட்டளையின் திருநங்கை பிரிவு தலைவி ரியானா மற்றும் திருச்சி கள்ளுக்குழி பகுதியைச் சேர்ந்த நமிதா, உமா, பர்வின், மாயா, டெசி ஆகியோர் செய்திருந்தனர். வணக்கம். நாங்கள் திருச்சி கள்ளுக்குழி பகுதியைச் சேர்ந்த திருநங்கைகள் ரியா, நமிதா, பர்வின், உமா, மாயா, ஸ்டெஃபி இந்த ஆறு பேர் சேர்ந்து கடந்த கொரோனா காலத்தில் இருந்தே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லாக்டவுன் போட்டதுலேருந்தே எங்களால் முடிஞ்ச சிறு உதவியான ஒரு நபருக்குன்னு இல்லாமல் ஒரு 100 பேர்த்துக்கு டெய்லியும் எங்கள் வீட்டிலையே சுகாதாரமான முறையில் வந்துட்டு சாப்பாடு சமைச்சு நாங்கள் ஒவ்வொரு ஏரியா கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் ஆரம்பித்து அப்படியே மரக்கடை, சத்திரம், சத்திரம்லேருந்து பால் பண்ண பைபாஸ், அதுலேருந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க யாராரு உணவு தேவை இருக்குதோ அவங்களுக்கு நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். அதுலேயும் ரொம்ப மிகவும் உணவு தேவை யாருக்கு இருக்கோ அவங்கள ஒவ்வொருத்தவங்களும் கவனித்து நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருக்கோம். இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்குது. ஏன்னா நாங்கள் வந்து குடும்பம், சொசைட்டி இந்த பலரால் வந்துட்டு பல விதங்களில் கேள்விக்குறியாக நிற்கிற இந்த டைமில் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களுடைய சொந்த முயற்சியே. இதுக்கான எத்தனை செலவுகளையும் எங்களுடைய சேமிப்பில் இருந்தும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறதுலையும் வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் இதை பற்றி எங்கள் சகோதரி நமிதா சொல்லுவாங்க. நான் திருநங்கை நமிதா பேசுகிறேன். நானும் எனது சகோதரிகளும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் இது பண்ணுறதுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நாங்களும் சரி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, இன்னமும் சரி, இதுக்கு அப்புறமும் சரி, நாங்கள் மேலும் மேலும் இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி வந்து ஒரு அந்த ஆர்வம் இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் பண்ணணுங்கிற எங்களுக்கு ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கு. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com